விட்னஸ் கிளாஸ் நம்ம சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அதாவது பார்த்தீங்கன்னா டானுவஸ்லேருந்து நாளைக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமாக வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து எக்ஸாம் வந்து நடக்கவிருக்கிறது. கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆன்லைன் எக்ஸாமாக இதுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட் அதாவது டெமோ டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி நீங்கள் எழுதுறது எப்படிலாம் இருக்கும் அந்த ஆப்ஷன்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் எக்ஸாம் வந்து நம்ம எப்படி எழுதணும், ஸோ எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் போயிருங்க, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து ஆர்டிகல் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்ற விவரங்களும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய நண்பர்கள் வந்து சார் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுனால தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து டெமோ டெஸ்ட்டில் எழுதி பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து டெமோ டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள். இதில் வந்து பிளாஸ் நியூஸ் மாதிரி போயிட்டுருக்கு, இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் ரைட்டா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாம்க்கான அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லுது ரைட்டா. நீங்கள் ஒருவேளை வந்து இப்போ நமக்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து 100 தமிழ் கொஸ்டின் இருக்கும், 100 இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும், 100 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து இதில் தமிழ் வந்து 100 கேள்வியில் வர மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் மாதிரி நமக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 100 கேள்வியில் வரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற உங்கள் விருப்பம் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் த தமிழ் கொடுக்குறேன், அதாவது 100 கேள்விகள் தமிழில் வரும் ரைட்டா, தமிழ் குவஷன். இப்போ வந்து இதிலேருந்து தமிழ் சூஸ் பண்ணால் என் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வரும். நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணாலும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வரும் ரைட்டா. 10ஆம் வகுப்பு தகுதி கொண்ட தேர்வுனால கொஞ்சம் குவஷன் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. இப்போ நான் வந்து தமிழ் சூஸ் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ தமிழ் சூஸ் பண்ணணும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான வந்து பேட்டர்ன் என்னென்னு சொல்கிறாங்க. பொது பாடம் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து 100 கேள்விகள் 150 மார்க்கு, பொது தமிழ் வந்து 100 கேள்விகள் 150 மார்க்கு, மொத்தம் வந்து 300 மார்க்கு 200 கேள்வின்றாங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் இரட்டை மொழி அதாவது இரட்டை மொழி அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ் குரூப் 4 பேட்டர்ன் என்னவோ அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா அங்கே ஓஎம்ஆர் மெத்தட் இங்கே வந்து ஆன்லைன் எக்ஸாமில் வந்து வைக்க போகிறாங்க. வேறு ஒன்றுமே பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நெகட்டிவ் மார்க் இல்லை, இது வந்து எப்படி என்னென்ன எந்த ஆப்ஷன் பட்டன்லாம் எப்படி யூஸ் பண்ணு சொல்லி இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் வந்து படித்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஆன்லைன் எக்ஸாம் இப்போ வந்து எப்படி எழுத போகிறேங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து காட்ட போகிறோம் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட்டா. இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு இந்த எக்ஸாம் வந்து 180 நிமிடங்கள் அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ரைட்டா. ஸோ இதில் வந்து 175வது நிமிஷம் அதாவது எக்ஸாம் முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த சப்மிட் பட்டன் இருக்கும்ல, சப்மிட் பண்ணுற பட்டன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் சப்மிட் பண்ண மறந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து சப்மிட் ஆகும். அதுக்குள்ளே எல்லா குவஸ்டனுக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா அந்த கேள்விக்கு மதிப்பெண் கிடைக்காது அப்படின்ற விவரங்களை வந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பட்டனும் எந்த மாதிரி வந்து கொடுத்தோம்னா இப்போ நம்ம தமிழ் சூஸ் பண்ணதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக தமிழ் வருது. நீங்கள் ஒருவேளை லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இங்கிலீஷ் வரும் ரைட்டா. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக முழுமையாக நான் படித்து பார்த்துட்டேன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஓகே நான் படித்து பார்த்துட்டேன்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க ரைட்டா. ஸோ சின்னதாக அந்த பாக்ஸில் டிக் பண்ணிங்கன்னா இங்கே அந்த சப்மிட் பட்டன் வந்து ஆன் ஆகிடும். இப்போ இதை சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்தனா மீண்டும் வந்து அது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேட்டர்ன் வந்து காட்டுது. இதில் வந்து ஸ்டார்ட் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ரைட்டா. இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டினுக்கு அட்டர் ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் லேட் பண்ண உங்கள் டைம் வந்து ரிடியூஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ரைட்டா. இப்போ வந்து டெமோவுக்கு வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் த டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ டெஸ்ட்டுக்கு வந்து எத்தனை கேள்விகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 10 கேள்வி, இப்போ நம்ம ஜென்ரல் தமிழ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு 10 கேள்வி, மொத்தம் வந்து 20 கேள்விகளுக்கு வந்து இவங்க டெமோ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து காட்டும். இப்போ இது வந்து சும்மா டெமோ டெஸ்ட்டுக்காக 1/2 hour கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 3 மணி நேரம்ன்றதுனால 3 மணிலேருந்து அப்படியே வந்து குறைஞ்சிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஆல் டிக்கெட் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாமுக்கு போகிறீங்களே அந்த டைம் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ரைட்டா. ஸோ இதுதான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், உங்கள் நேம் கேண்டிடேட் நேம் உங்கள் நேம் இருக்கும், எக்ஸாமினேஷன் பேர், இந்த டேட்டு டைம் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய பேர் தான் இருக்கா அப்படின்றத ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரைட்டா. சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த சம்மரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 வினாக்கள் அப்படின்ற மாதிரி வரும். 200 வினாக்கள்னு நம்ம சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க ரைட்டா.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் ஸ்டடிஸு ஜென்ரல் தமிழை ரெண்டு விதமாக பிரிச்சுட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கே வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு இந்த இதில் 10 கேள்வி இவங்க கொடுத்துருங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து மெயின் எக்ஸாம்பில் வந்து 100 வினாக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இப்போ சார் ஜென்ரல் தமிழ் எங்கே சார் 1, 2, 3 கொடுக்கவே இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணால் வந்துடும். பாருங்க, இதை நம்ம டச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அதாவது நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ண போகிறீங்க, நான் வந்து ஃபோனில் பண்ணுறதுனால நான் அப்படியே டச் பண்ணுறேன்ட்டா. நீங்கள் மவுஸில் வந்து அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஜென்ரல் தமிழ் வந்து 10 கேள்வி டெமோ கொடுத்தது வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம மெயின் எக்ஸாமில் இந்த இதில் 100 கேள்விகள், இந்த இதில் 100 பட்டன் வந்து இருக்கும், ரைட்டா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் அதை டச் பண்ணால் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துடுது, ஜென்ரல் தமிழ் வேணும்னா ஜென்ரல் தமிழை டச் பண்ணால் ஜென்ரல் தமிழ் வருது. ஒட்டு மொத்தமாக நமக்கு 200 கேள்விகள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, தமிழ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்றது காட்டுது. நீங்கள் ஜென்ரல் தமிழ் அட்டன் பண்ணுறதுனா அட்டன் பண்ணலாம், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதா அட்டன் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். எது நீங்கள் விருப்பமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் எப்படிலாம் அட்டன் பண்ணலாம், என்னென்ன பட்டன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கேள்வி பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொஸ்டின் இருக்கும், ரைட்டா? இதில் ஏதாவது கொஸ்டின் வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஏதாவது சம்திங் எரர் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆங்கிலத்தில் இருப்பதே இறுதி முடிவுனு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎம்எஸ்சியில் சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷில் இருப்பதான் ஃபைனல் அப்படின்றாங்க. ஸோ தமிழில் ஏதாவது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க, இங்கிலீஷில் இருக்கிறது தான் இறுதியான முடிவு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் தெரியுது தெரியல, ரைட்டா? இப்போ உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு டெமோ தானே, ரைட்? எனக்கு ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் தெரியுது, ரைட்டா? நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும், நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ வந்து ரெண்டாவது கேள்வி வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா ஓகே, தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நான் அப்புறமா வந்து டைம் கிடைக்கும் போது பின்னாடி வந்து தெரிஞ்ச கேள்வியில் அட்டன் பண்ணிட்டு தெரியாத கேள்வி அப்புறமா அட்டன் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரெண்டாவது கேள்விக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, புக் மார்க் பண்ணாமலேயே நான் வந்து அடுத்த கேள்விக்கு போக முடியும். இப்போ நான் வந்து ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க விரும்பலை, நான் மூணாவது கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்க நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், நான் மூணாவது கேள்விக்கு போயிட்டேன். இப்போ ரெண்டாவது கேள்வியை நான் ஆன்சர் பண்ணல, மூணாவது கேள்வி ஆன்சர் தெரியுது. ஸோ நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக ஆன்சர் சூஸ் பண்ணுறேன். என்ன சார் கொஸ்டினுக்கு தப்பு தப்பாக ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்களே நினைக்காதீங்க, சும்மா ஒரு உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வந்து எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காக ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மூணாவது கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன், இப்போ நாலாவது கேள்விக்கு போகிறேன், ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் பாருங்கள், ஜென்ரல்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண க்ரீன் கலரில் கொடுத்துட்டாங்க, தேர்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண க்ரீன் கலரில் கொடுத்துட்டாங்க, ரெண்டாவது கொஸ்டின் வந்து நான் அட்டன் பண்ணவே இல்லை, அதுக்கு வந்து கலர் வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 200 கேள்வியுமே க்ரீன் கலரில் வரணும், ரைட்டா? இப்போ நீங்கள் புக் மார்க் பண்ணால் என்ன கலர் வரும், அட்டன் பண்ணலைன்னா என்ன கலர் வரும் அப்படின்னா, புக் மார்க் பண்ணால் ஆன்சர் கொடுத்து புக் மார்க் பண்ணால் ப்ளூ கலர் வரும், ஆன்சர் கொடுக்காமல் புக் மார்க் பண்ணால் ரெட் கலர் வரும், ரைட்டா? சரி, இந்த புக் மார்க்லாம் எதுக்கு சார், புக் மார்க்ன்றது என்ன, அவ எதுக்கு கொடுத்துருக்காங்க, இதனோட பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம், ரைட்டா? இப்போ நான் வந்து அட்டன் பண்ணிட்டே போகிறேன். இப்போ நாலாவது கேள்வி இருக்கா, ஸோ நாலாவது கேள்வி போயிட்டுருக்கேன், ரைட்? அஞ்சாவது கேள்விக்கும் போயிட்டேன், ரைட்? இப்படியே நெக்ஸ்ட்டாக நான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ எந்தெந்த கேள்விக்கு நான் வந்து விடை கொடுக்கல, ஆன்சர் பண்ணலை அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள், இது மாதிரி வந்து கலர் இல்லாமல் இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? ஆன்சர் பண்ணலை, ஆனால் புக் மார்க்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இது டவுட்டடாக இருக்குது, நான் பின்னாடி வந்து நான் வந்து இந்த கேள்வி இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிக்கிறேன், அப்போ வந்து டக்குன்னு நம்ம இந்த கொஸ்டினுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கலர் பட்டனை பார்த்து நாங்கள் டக்குன்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இருக்கிறது 6th கொஸ்டினில் இருக்கிறேன். இப்போ நான் ரெண்டாவது கொஸ்டினு வந்து போகணும், ஆன்சரை பண்ணலாம், நான் மறுபடியும் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நாம் வந்து ப்ரீவியஸ்ன்னு கொடுத்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் நேராக இந்த பட்டனை ரெண்டாவது அப்படின்னு டச் பண்ணணும்னு வச்சுங்களேன், ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்துட்டேன். இதை ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறேன், இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன், ரைட்டா? இந்த ஆன்சர் பண்ணுறது தான் இப்போ நான் வந்து புக் மார்க் பண்ண போகிறேன். புக் மார்க்னா என்னென்னு சொல்ல போகிறேன், ரைட்? இந்த கேள்விக்கு எனக்கு விடை வந்து சந்தேகமாக இருக்குது, நான் மீண்டும் வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன், கடைசியாக டைம் கடைசியாக பண்ணலான்னுக்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு வழி இருக்குது, ஒன்று ஆன்சர் பண்ணி புக் மார்க் பண்ணலாம், இல்லை வித்தவுட் ஆன்சர் பண்ணாமலே புக் மார்க் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்சர் பண்ணிவிட்டு, ரைட்டா? ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு புக் மார்க் பண்ணுறேன், ரைட்டா? இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கும் நான் புக் மார்க் பண்ணிட்டேன், இந்த இடத்துல பாருங்கள் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ இதை பண்ண உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து வந்து நான் ஆறாவது கேள்விக்கு போயிடுறேன். ஏன்னா 3, 4, 5லாம் நான் கொடுத்துட்டேன், ஆறாவது கேள்விக்கு போயிட்டேன். ஸோ இதுக்கு விடை தெரியுது, நான் போயிருக்கேன், ரைட்டா? இப்போ வந்து நான் புக் மார்க் பண்ணி ஆன்சர் கொடுத்து புக் மார்க் பண்ணியிருக்கேன், எனக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனால் டவுட் பண்ணி தான் நான் புக் மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் டைம் 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ரெண்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுத்தனோ அதே ஆன்சர் எடுத்துப்பாங்க. நீங்கள் புக் மார்க் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, ரைட்டா? ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு நான் 7th கேள்வியில் ஒரு புக் மார்க் பண்ணுறேன், இப்போ 7th கேள்வி இருக்குன்னா இந்த கேள்விக்கும் நான் வந்து அப்புறமா செக் பண்ணிக்கலான்னு சொல்லி புக் மார்க் பண்ணுறேன், ஆனால் ஆன்சர் கொடுக்கல, நான் எந்த ஆன்சர்னு நான் சூஸ் பண்ணவே இல்லை, ரைட்டா? ஆனால் புக் மார்க் பண்ணிவிட்டு நான் 8th கேள்விக்கு போயிட்டேன். இப்போ 8th கேள்விக்கு ஆன்சர் தெரியுது, ஓகே நான் 9th போகிறேன்,
ரைட், 9க்கு போகிறேன், 9 ஒரு சூஸ் பண்ணுறேன், அடுத்தது போகிறேன். இப்படியே வந்து நான் ஒவ்வொன்றா போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுக்குலாம் ஆன்சர் பண்ணனா எங்களால் செக் பண்ண முடியும். ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிட்டேன், ரெண்டாவதுக்கு பண்ணியிருக்கிறேன், ஆனால் புக் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் புக் மார்க் பண்ணியிருக்கேன்னா மீண்டும் நான் அதுக்கு வந்து இன்னொரு டைம் செக் பண்ணலாம், இது ஒரு டவுட்டடாக இருக்குது, டைம் கிடைச்சா பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்கேன். ஆனால் ஆன்சர் கொடுத்துட்டேன், 3 மணி நேரம் முடிஞ்சால் எனக்கு வந்து மார்க் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ரைட்டான ஆன்சர் பண்ணியிருந்தா மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ டைம் முடிஞ்சிருச்சு, 7வது கேள்விக்கு நான் புக் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆன்சரே கொடுக்கல. அதாவது 4 ஆப்ஷனில் எதுவுமே நான் சூஸ் பண்ணல, புக் மார்க் பண்ணியிருக்கேன், ரைட்டா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, 3 மணி நேரம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும் இல்லையா. இப்போ 7வது கேள்விக்கு எனக்கு மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் புக் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் 4 ஆப்ஷனில் எந்த ஒரு ஆப்ஷனில் நீ சூஸ் பண்ணாமல் புக் மார்க் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து உன் டைம் ஓவர் ஆகிடுச்சு, உனக்கு மார்க்கே கொடுக்க மாட்டாங்க, ரைட்டா. அப்போ ஒரு எதுவுமே மார்க் வராது, நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, ஸோ மார்க்கே வராது, ரைட்டா. இதனோட பர்பஸ் என்னென்னா, ஓ செகப்பு கலராக இருக்குது, நம்ம இதுக்கு வந்து ஆன்சரே கொடுக்காம இருக்கிறோம், டைம் வந்து முடிய போகிறது. அப்போ மீன் என்ன பண்ணணும்னா, நம்ம 7வது கேள்விக்கு போயிட்டு, ரைட்டா, 7வது கேள்வி இந்த பட்டனை வந்து நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் ஒவ்வொன்றா பிரிவு, இப்போ 10வது கேள்வியிலேருந்து நீங்கள் 9, 8லாம் போக தேவையில்லை, நேராக 7வது கேள்விக்கு மேலே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணால் 7வது போடலாம். இப்போ பாருங்கள், நான் புக் மார்க் பண்ணியிருக்கேன், ஆன்சர் பண்ணல. இப்போ இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சரே பண்ணல, ஆன்சர் பண்ணணும். தெரிஞ்சால் நம்ம இதை சால்வ் பண்ணி ஆன்சர் போடலாம், தெரியல அப்படின்னா ஏதாவது ஒன்று கொடுப்போம். ரைட்டாக இருந்தால் ரைட்டாக வருது, தவறனா தவறாக வரப்போது, மார்க் வந்தால் வரட்டும், வரக்கட்டி போட்டோம். ஆனால் ஏதோ ஒன்று கொடுத்து தான் ஆகணும், கொடுத்தா ஒருவேளை லக்கில் இருந்துச்சுன்னா மார்க் கிடைக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த புக் மார்க் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் 7வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன், 7வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் சூஸ் பண்ண ஆப்ஷன் ரைட்டாக இருந்தால் மார்க் கொடுப்பாங்க, இல்லைனா மார்க் இல்லாமல் போகும், அவ்வளோதான் வித்தியாசம், ரைட்டா. ஸோ புக் மார்க் வந்து ரெண்டு விதத்தில் இருக்குது, ஆன்சர் பண்ணி புக் மார்க் பண்ணிக்கலாம், பின் சப்போஸ் டைம் முடிஞ்சுன்னா அந்த ஆன்சர் பண்ணது ஒருவேளை ரைட்டாக தான் மார்க் வரும், இல்லைனா இல்லை. ஆனால் ஆன்சர் பண்ணாமல் நீங்கள் புக் மார்க் பண்ணுறீங்க, டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம், அந்த கேள்விக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு மார்க்கும் கிடைக்காது. ரெண்டு விதமான புக் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ கீழே இருக்கிற பட்டன் இவ்வளோ தான், ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்னா அடுத்தடுத்து போகும், 7வதா அடுத்து கிளிக் பண்ணால் 6, அடுத்ததா 5, இது மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்ததுக்கு போகலாம், நெக்ஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரீவியஸ்ன்றது ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பட்டனில் டச் பண்ணாலே நம்ம போய்க்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக 200வது கேள்வி பார்க்கலாம், 199, இந்த பட்டனை என்ன டச் பண்ணுறீங்களோ அந்த 200 கேள்விக்கும் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து போயிடலாம். இப்போ நான் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், ஜென்ரல் தமிழ் பண்ணவே இல்லை, இதே சேம் ப்ரொசீஜர் தான், ரைட்டாக. இப்போ ஜென்ரல் தமிழ் வர இங்கே 1, 2 கொடுத்துருக்காங்க, இந்த கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். 1வது கேள்வி ஆன்சர், 2வது கேள்வி ஆன்சர். ஸோ இதான் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு தெரியலன்னு என்ன பண்ணலாம், தெரியலனா மொத்தம் தெரியலனா 3 விதத்தில் பண்ணலாம். தெரியலனா ஆன்சர் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், 1. 2வது, எதுக்கும் ஒரு டம்மியாக ஒரு ஆன்சர் கொடுத்து வைப்போம், ஒருவேளை டைம் கிடைச்சா பார்க்கலாம், டைம் கிடைக்கலன்னு புக் மார்க் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். 3வது, புக் மார்க் பண்ணுறோம் ஆனால் ஆன்சர் எதுவுமே சூஸ் பண்ணுறது கிடையாது, ரைட்டா. அதுக்கு கொஞ்ச நேரம் நமக்கு டைம் கிடைக்கும், நம்ம ரஃப் ஒர்க் சீட்டு வந்து போட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட ஆன்சர் பண்ணலாம், இல்லை பின்னாடி யோசிச்சு வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம், ரைட்டா. ஸோ அதுதான் விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் டன் கொடுத்துருப்பாங்க. டன் அப்படின்னா நம்ம ஃபைனலாக முடிச்சுட்டு வந்து நாம் வந்து டன் கொடுக்கணும், ரைட்டா. அதுதான் நம்ம வேலை, இந்த டன் பட்டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சப்மிட் டன் பட்டன் வந்து கொடுத்துருவாங்க, அதுக்கு முன்னாடி வந்து உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியாது. லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே சப்மிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் பண்ணலாம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது சப்மிட் வந்து பண்ணிக்கும், ரைட்டா. இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷனுக்குறதுனால வந்து ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, அவங்களே கொடுப்பாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்கள் ரஃப் ஒர்க் செய்கிறதுக்கு பேனா மட்டும், ஒரு பால் பாயிண்ட் பேனா வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும், ரைட்டா. ரஃப் ஷீட் வந்து உங்களுக்கு அடிஷனல் ஒரு ஷீட் கொடுப்பாங்க, அது ஃபுல்லாக நீங்கள் ரஃப் ஒர்க் முடிச்சிட்டீங்க, மீண்டும் எனக்கு எழுதுறதுக்கு பேப்பர் வேணும் அப்படின்னா அந்த ரஃப் ஷீட்டை வந்து அவங்ககிட்டே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நீங்கள் எழுதி முடிச்ச ஷீட்டை வந்து அவங்ககிட்டே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு புது ஷீட்டும் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸாம் அளவுட்டு வெளியே வரும்போது நிச்சயமாக அவங்க கொடுத்து எல்லா ரஃப் ஷீட்டுமே அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு தான் நீங்கள் வெளியே வரணும், அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது, ரைட்டா. ஸோ இவ்வளோதான் விஷயம், ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. ஆன்லைன் எக்ஸாம்லாம் டக்கு 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 டக்குனு நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ வந்து தெரிஞ்ச கேள்வியில் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத கேள்வியை அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா சால்வ் பண்ணியோ இல்லை திங்க் பண்ணி பார்த்தோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கேள்விக்கு ஆன்சர், டோட்டல் கொஸ்டின் எவ்வளோ, 200 கேள்வி, எத்தனை கொஸ்டின் அட்டன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா. எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணல, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சர் 2 அப்புடின்னு காட்டுது. அப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து அது காட்டல, அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக வந்து காட்டுது, அது பார்த்து பயந்துடாதீங்க, ரைட்டா. சம்டைம் வந்து பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து 8 காட்டுது, ரைட்டா. ஜென்ரல் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காட்டுது. அப்போ வந்து இப்போ 200 கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 100 கேள்வி வந்து ஜென்ரல் தமிழ் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸில் 100 கேள்வி வந்து கிரீன் கலரில் வந்திருக்கணும், ரைட்டா. இந்த ப்ளூ கலர் என்பது ஆன்சர் கொடுத்துட்டீங்க,
ஆன்சர் கொடுத்துட்டீங்க, புக் மார்க் பண்ணிருக்கீங்க. இது வந்து ஆன்சரே கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பின்னாடி மீண்டும் நம்ம வந்து அதை இன்னும் அந்த கொஸ்டின் இன்னொரு டைம் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் கொடுக்காமலே புக் மார்க் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி வெள்ளை கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சரே பண்ணலை, எதுவுமே அந்த கொஸ்டினே நீங்கள் படி வந்து பண்ண அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ஜம்ப் பண்ணி போயிட்டீங்க அப்படின்றதான் அர்த்தம். இவ்வளோ தான் விஷயம், ஒன்றும் பெரிய ஆன்லைன் எக்ஸாம்னா ரொம்ப டஃப்லாக ஒன்றும் இருக்காது, கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். ரைட்டா, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், பாருங்கள் எவ்வளோ நேரம் வந்து டைம் இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஓகே ஓகே ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு தெரியாதுக்கலாம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி எல்லா கேள்வியுமே 200 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோமா, 200 க்ரீன் கலரில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ரைட்டா, ஃபஸ்ட்டு ரெண்டுமே இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் க்ரீன் கலர் இருந்தாலும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, ப்ளூ கலர் இருந்தாலும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, இந்த ரெண்டு கலரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரெட் கலர்லையோ வெள்ளை கலர்லையோ இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணலை, சப்போஸ் டைம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது. ஸோ அதனால் க்ரீனும் ப்ளூவும் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி டைம் இருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் தான் புக் மார்க் எடுத்து விட்டு அதுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து சரியாக சூஸ் பண்ணி க்ரீன் கலரை பண்ணி விட்ருங்க. இவ்வளோ தான் விஷயம். ரைட்டா, இப்போ நான் வந்து வந்து சரியாக முழுசாக நான் ஆன்சர் கொடுக்கல, சப்மிட் கொடுக்குறேன், அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ டன் கொடுத்துட்டேன், என்ன சொல்லுது, ஜென்ரல் ஸ்டடீஸில் 10 கொஷனு, ஜென்ரல் தமிழில் 10 கொஷன் இருக்குது. நான் அட்டன் பண்ணதில் 9 கொஷன் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஜென்ரல் ஸ்டடீஸில் 9 கொஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், ஜென்ரல் தமிழில் 2 கொஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கொஷன் அட்டன் பண்ணவே இல்லை, ஒரு கொஷனு அட்டன் பண்ணவே இல்லை, ஜென்ரல் தமிழில் 8 கேள்வி அட்டன் பண்ணலன்னு சொல்லுது. அப்போ ஒருவேளை நீங்கள் டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டுச்சுன்னா, அடடா நம்ம இந்த கொஷன் அட்டன் பண்ணாமல் விட்டுங்களேன்னு மறுபடியும் என்ன பண்ணலாம், கோ டு த டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அங்கே போயிடலாம். ரைட்டா, கோ டு த டெஸ்ட் கொடுத்தா மறுபடியும் வந்துடும். இப்போ எதுவெல்லாம் நம்ம ஓ இத்தனை கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணாமல் இருக்குங்க, இந்த கலரில் பாருங்கள், ஏதாவது நம்பர் போட்டிருக்கோம், இந்த இடத்துல பட்டனை பாருங்கள், ப்ளூ கலரோ வெள்ளை கலரோ ரெட் கலராக இருந்தால் ஆன்சர் பண்ணலாம்னு அர்த்தம். ஓ நம்ம ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் ஆன்சர் பண்ணிவிடுங்க, ஆன்சர் பண்ணிவிட்டு மீண்டும் டன் கொடுங்க. ரைட்டா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 100 கேள்வி இருக்குமா, இப்போ அட்டமெட் வந்து 100 இருக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸில் 100, ஜென்ரல் தமிழ் 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே இந்த இடத்துல 00 வரணும். அட்டன் பண்ணாத வந்து அட்டன் பண்ணாது 00 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் அப்படின்றத கொடுக்கலாம். ரைட்டா, ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா மீண்டும் வந்து என்ன டிஸ்பிளே பண்ணுது, நீங்கள் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணீங்க. ரைட்டா, நீங்கள் 11 கொஷின், 20 கேள்விக்கு 11 கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பாருங்க, 9 கொஷினுக்கு அட்டன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி வந்து 200 கேள்விக்கு எத்தனை அட்டன் பண்ணீங்க, எத்தனை அட்டன் பண்ணல, எத்தனை புக் மார்க் பண்ணி எல்லா டீட்டெயிலும் காட்டி மீண்டும் வந்து உங்களை வந்து சொல்லுது. இப்போ மீண்டும் ஓ இதெல்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் கோ டு டெஸ்ட் கொடுத்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நீங்கள் வந்து இல்லை நான் இன்னும் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ரைட்டா, ஸோ இப்போ ரெண்டு முறை நமக்கு வந்து காட்டுச்சு. இப்போ மீண்டும் வந்து என்ன சொல்லுது, ஒன்ஸ் யூ ஹவ் கன்ஃபார்ம்டு தட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த டெஸ்ட் கேன் நாட் கண்டினியூ டெஸ்ட். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாது, அதனால் மீண்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க சொல்லுது. மீண்டும் செக் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கோ டு டெஸ்ட் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 200 கேள்விக்கும் சரியாக அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை, நான் பார்க்க வெரிஃபை பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ரைட்டா, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் டெஸ்ட் அப்படின்னு போட்டு வந்துடும், எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸிஸ்ட் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. ரைட்டா, ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும். ரைட்டா, ஆல் டிக்கெட்டை மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொண்டு போங்க. ஆல் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி. ஸோ ஆல் டிக்கெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து நமக்கு கிடைக்கல, நண்பர்கள் யாரும் எனக்கு அனுப்பலை. மேபி அதில் ஏதாவது ஐடி கார்டு ஏதாவது வந்து கொண்டு வர சொல்கிறாங்க, அது ஜெராக்ஸாக ஒரிஜினலாக ஃபோட்டோ காப்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஒரிஜினல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் கொண்டு வர சொல்லிருந்தால் ஒரிஜினல் கொண்டு போங்க, அல்லது ஃபோட்டோ காப்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜெராக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐடி கார்டோட ஜெராக்ஸ் வந்து கொண்டு போங்க. மறக்காமல் ஆல் டிக்கெட் கொண்டு போங்க, ஒரு பேனா வந்து ரஃப் ஒர்க் செய்கிறதுக்கு ஒரு பேனா கொண்டு போங்க, மற்றப்பட்டுக்கு வேறு எதுவும் வந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட்டா, ஸோ ஆல் டிக்கெட்டு வந்து அதாவது நண்பர்கள் வந்து ஆல் டிக்கெட்டை வந்து அந்த தெரியல ஃப்ரண்ட் பேஜில் எப்படி இருக்குது என்ன எதுன்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து போயிட்டேன். நாளைக்கு மறுநாள் 2 எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு எந்த தேதியில் எக்ஸாம் இருக்குது, எங்கே எக்ஸாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து எழுதிட்டு வாங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு வந்தாலும் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ரைட்டா, ஸோ எல்லோருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன், நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.